ஹாய், இந்த கவிதை ரொம்ப வித்தியாசமானது, எனக்கு ரொம்ப முக்கியமானது. எவ்வளவோ வேலைகள் எல்லாருக்கும் இருக்குது, ஆனாலும் குறிப்பிட்ட சில பேர் என்னோட கவிதைக்காக காத்திருந்து, கருத்துரைக்க காத்திருந்து, நேரத்தை ஒதுக்கி வர்றதெல்லாம் எனக்கு கிடைச்ச வரம். அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக நான் ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிற அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை எப்பவும் தொடருங்க. வாங்க கவிதைக்கு போகலாம். நேரத்தை எமக்காய் நெடுநாட்களாய் ஒதுக்கி கவிதைக்காய் காத்திருந்து கருத்துரைக்கும் பிரியர்களே, வணக்கம். உலகமறிந்த கவிஞன் நானல்ல அறிவேன், உங்கள் உளம் தொட்ட கவிஞன் என்பதை உணர்வேன். ஆயிரம் கவிதைகள் எழுதி முடித்தவன் உங்களுக்காய் ஒரு கவிதை எழுதாதது வருத்தமே, மன்னிக்கவும். ஒரு கவிதை பார்த்து ஓடிப்போனோர் இருக்க, ஒவ்வொரு கவிதையும் பார்த்து குறை கூறுவோரும் இருக்க, நேற்று முளைத்த காளானும் நேருக்கு நேர் மோத, ஆயிரம் கவிதை படைத்தவனுக்கு ஆறுதல் உங்கள் கருத்தே. கோடி பேர் பார்த்து என் கவிதைகளை கொண்டாட ஆசை கொண்டவன் நானல்ல. கோடி பேர் பார்த்து என் கவிதைகளை கொண்டாட ஆசை கொண்டவன் நானல்ல. என்னை தாண்டி ஒருவனோ ஒருத்தியோ என் கவிதைகளை அணுவணுவாய் ரசித்தால் அது போதுமென்று கவிதை பதிவிடுபவன் நான். வென்றேன் என் எண்ணத்தில், நின்றேன் உங்கள் மனதில் கவிஞனாய். மறுஜென்மம் எடுத்து மீண்டும் மீண்டும் நன்றி உங்களுக்கு சொன்னாலும் உண்மையில் பத்தாது. உங்கள் கருத்தின் ஆழம் புரிகிறேன், உங்கள் கருத்தின் ஆழம் புரிகிறேன், அன்பு புரிகிறேன், காலம் புரிகிறேன், உலகறிய நினைக்கும் உங்களை மனம் புரிகிறேன். எல்லாம் புரிந்துதான் நான் பேனாவோடு பேசுகிறேன், பேனாவோடு பேசுகிறேன். நன்றி, நன்றி.